எல்லாத்துக்கும் வணக்கங்க. வெல்கம் டு துளசி ஃபார்ம்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க, தென்னை மரத்து பராமரிக்கிறது பற்றி தான் பார்க்க போகிறோம். தென்னை மரத்துக்கு இருக்கிற பெரும் பிரச்சனை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வண்டு தாக்கிறது தாங்க. வண்டு தாக்குச்சு அப்படின்னா அந்த தென்னை மரம் கண்டிப்பாக பொழிக்கிறது ரொம்ப கஷ்டம். இதில் வந்து ரெண்டு விதமான வண்டு தாக்குதல் இருக்குதுங்க. ஒன்று காண்டாமிருக வண்டு தாக்குதல், இன்னொன்று வந்துட்டு சிவப்பு கூன் வண்டு தாக்குதல். இதில் பார்த்தோம் அப்படின்னாங்க, இந்த ரெண்டு வண்டுமே வந்துட்டு தென்னங்கண்ணில் வந்துட்டு குருத்த குடைஞ்சி புழுகு வச்சு அந்த தென்னங்கன்று இல்லை வந்துட்டு தென்னை மரத்தை பெரிய மரமாக இருந்தாலும் சாகடிச்சிரும். இது எங்கள் ஃபார்மில் எடுத்த வீடியோ தாங்க. இந்த தென்னங்கன்னோட குருத்த பார்த்தோம் அப்படின்னா இந்த காண்டாமிருக வண்டு வந்துட்டு குருத்த குடைஞ்சி உள்ளே போய் புழு வச்சு அது இதாயிட்டு அந்த தென்னங்கன்னே இறந்துருச்சு. நம்ம ஃபார்முக்கு பக்கத்தில் மாட்டு எருவு கொட்டி வைக்கிற இடம் இருந்துச்சு அப்படின்னா அங்கிருந்து தாங்க அந்த புழு உற்பத்தி ஆகுது. அதுக்கு ஒரு கெமிக்கல் இருக்கு, அந்த வாங்கி நம்மளோட குப்பைக்குழியில் தொளிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா இந்த புழுகு உற்பத்தி ஆகிறது கட்டுப்படுத்திக்கலாங்க. இப்போ எப்படி இந்த வண்டு பிடிக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. இதுக்கு வந்துட்டு இதுதான் அந்த ப்ராடக்ட். இது நாங்கள் அமேசானில் வாங்கினோம். இதுக்கான லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் மூணு பீஸ் இருக்கும். இந்த மூடி மேலே வந்துட்டு இந்த வெள்ளை கலரில் இருக்குது இல்லைங்க, அதுதான் வந்துட்டு மருந்து. இந்த மருந்து தான் வந்துட்டு அந்த காண்டாமிருக வந்துட்டு அட்ராக்ட் பண்ணும். இப்போ இதில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குங்க, அதில் வந்துட்டு அரை பாக்ஸுக்கு வந்துட்டு தண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. இதை நம்ம வெறும் தண்ணியிலையும் விடலாம், இல்லை வந்துட்டு நம்ம இது கூட ஒரு ஒரு மூடி வந்துட்டு ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. வெறும் தண்ணியில் விட்டோம் அப்படின்னா அந்த இதில் வந்து வண்டு விழுந்துரும், விழுந்துட்டு உயிரோட தான் இருக்கும். இதுவே ஆயில் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த வண்டு வந்துட்டு இறந்துருங்க. ஸோ இந்த செட்டப் இப்படி தான் இருக்கும். இதில் மூணு பீஸு, ஒரு மூடி, ஒரு ஹோல்டர், அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ், இது மூணு தான் இருக்கும். அந்த ஹோல்டருக்குள்ளே இந்த பாக்ஸை உள்ளே விட்டோம் அப்படின்னா அது ஹோல்டு பண்ணிக்கும். அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டுட்டு நம்மளோட ஃபார்மில் வந்துட்டு நாம் கட்டிக்கலாங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு ரெண்டு இல்லை மூணு இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா நம்ம வண்டை வந்துட்டு கட்டுப்படுத்திக்கலாம். ஸோ இது எப்படி வந்துட்டு ஹோல்டு பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த செட்டப் இந்த மாதிரி தான் எடுத்து வைக்கணும். ஃபஸ்ட்டு அந்த ஹோல்டரை கீழே வச்சுட்டு இந்த பாக்ஸ் எடுத்து உள்ளே வச்சு இந்த ஹோல்டரை மேலே தூக்கணும் அப்படின்னா அந்த பாக்ஸை வந்துட்டு இது நல்லா ஹோல்டு பண்ணிக்கும். அதுக்கு மேலே நம்ம மூடியை வச்சு மூடி நம்மளோ எந்த இடத்துல நம்ம தென்னந்தோப்பில் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி கட்டி விட்டுக்கலாம். நாங்கள் வந்துட்டு ஒரு ரெண்டு ஏக்கரில் தென்னை மரம் வச்சுருக்கோம். இதுக்கு நாங்கள் வந்துட்டு ஒரு அஞ்சு இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி பிளேஸ் பண்ணியிருக்கிறோங்க. ஸோ இதில் வந்துட்டு நாங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு நாங்கள் இதில் தண்ணியும் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி வண்டு விழுந்திருந்தது அப்படின்னா அதை க்ளீன் பண்ணிட்டு தண்ணியும் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிடுவோங்க. இது எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதனால தான் நான் உங்ககிட்ட இதை இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். அது ஃபஸ்ட்டு செட்டப். இது செகண்டு செட்டப். இது ஆல்ரெடி இதில் வண்டு விழுந்திருக்கு. ஸோ இதை க்ளீன் பண்ணிட்டு நம்ம மறுபடியும் தண்ணி ஃபில் பண்ணி வைக்கணுங்க. க்ளீன் பண்ணி தண்ணியும் ஆயிலும் கலந்து வச்சாச்சு. அந்த வெள்ளை கலர்ல இருந்ததுல தாங்க அதுதான் வந்துட்டு அந்த வண்டை வந்துட்டு அட்ராக்ட் பண்ற மருந்து. சிவப்பு கூன் வண்டுக்கு வந்துட்டு அந்த மருந்தோட வீரியம் பார்த்தோம் அப்படின்னா 30 நாள் தாங்க. இதுவே வந்துட்டு காண்டாமிருக வண்டா இருந்ததுன்னா 120 நாள் வரைக்கும் அந்த மருந்தோட வீரியம் இருக்கும். இது எங்க ஃபார்ம்ல கட்டியிருக்கிற அடுத்த செட்டப்புங்க. நாங்க இந்த மாதிரி அஞ்சு இடத்துல வச்சிருக்கோம். இது இன்னொரு இடத்துலிங்க. இதில் வந்துட்டு தண்ணி காலி ஆயிருச்சு, அதில் ஒரு வண்டு மட்டும்தான் இருந்துச்சு. இதையும் நான் வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். இது அதுக்கு அடுத்த செட்டப், அஞ்சாவது இடங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா வண்டு விழுந்து இறந்துருக்கு. ஸோ இதையும் நம்ம க்ளீன் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி ரீஃபில் பண்ணி வச்சுக்கலாம்.
இது ஒரு விதமா இப்படி வண்ட கட்டுப்படுத்திக்கலாங்க. இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னாங்க, நாங்கள் இதை மண்ணுக்குள்ள புதைச்சி வச்சிருக்கோம். இதுக்கு வந்துட்டு மண்பானையில நம்ம கொட்டமுத்து புண்ணாக்கையும் தண்ணியும் கலந்து அந்த மண்பானையை வந்துட்டு நம்மளோட காட்டுல புதைச்சி வச்சோம் அப்படின்னாங்க. அதுலேயும் வந்துட்டு நமக்கு வண்டு விழுகும். ஸோ அதுலேயும் வந்துட்டு நம்ம காண்டாமிருக வண்டையும் சிவப்பு கூன் வண்டையும் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நாங்கள் இப்போதைக்கு பிளாஸ்டிக் பாக்ஸில் தான் இந்த மாதிரி போட்டு வச்சிருக்கிறோம். இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னாங்க, காட்டுக்குள்ளே இருக்க அந்த சின்ன சின்ன வண்டெல்லாம் வந்துட்டு விழுந்திருக்கு. இது ஏற்கனவே வண்டு தாக்கின மரங்க, இதில் தட்டி பார்க்கலாம், அங்கே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அந்த வண்டு தாக்கின இடம் பார்த்தோம் அப்படின்னா அது சவுண்டு வேறு மாதிரி கேட்கும். இது அடுத்த மரம், மேலே மரம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. கீழே பார்த்தோம் அப்படின்னா மரத்தோட ஸ்ட்ரென்த் ரெடியூஸ் ஆகிருக்கு. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னாங்க, நம்ம உழவு ஓட்டும்போது டிராக்டர் பட்டிருக்கோம், அப்படி டிராக்டர் பட்ட இடத்துல காயம் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல கிழிஞ்சல் சின்னம்ப வந்துட்டு தொடவி விட்டோம் அப்படின்னாலும் நமக்கு அதுக்கு மேலே அந்த வண்டு வந்துட்டு அந்த இடத்துல முட்டை வைக்காம வந்துட்டு தடுக்குங்க. இந்த மாதிரி மரம் இறந்துருச்சு அப்படின்னா இதை அப்போவே காட்டிலேருந்து வெளியே எடுத்துடணும். நம்ம ஃபார்ம்லேயே அந்த மரத்தை வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது அடுத்த மரத்துக்கெல்லாம் பரவ ஆரம்பிச்சிரும். ஸோ மரம் ஒன்றுக்கு வந்துட்டு வண்டு தாக்கிருச்சு அப்படின்னா அதுக்கு ஒன்றா ஃபஸ்ட் எய்ட் பண்ணி அதை காப்பாற்ற பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அது டிஸ்போ. எல்லாத்துக்கும் நன்றிங்க, அடுத்த யூஸ்ஃபுல் வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.